வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழ் நம்ம சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ எது பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்ஷன் பற்றி, வித்தியாசமான கலெக்ஷன், ஒரு அஞ்சு வித்தியாசமான கலெக்ஷன். என்ன கலெக்ஷன்னா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க சின்ன வயசுலேருந்து, பழைய காயின்ஸாக இருக்கட்டும், மற்ற கண்ட்ரிஸோட நோட்டு காயின் இந்த மாதிரி ஏதாவது இருக்கட்டும், கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து நிறைய, இந்த பிஸ்கெட்டுக்கு ஃப்ரீ கிடைக்கிற ஸ்டிக்கராக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு வித்தியாசமான கலெக்ஷனை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ரிச்சர்டுன்ற ஒரு மனுஷன். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்மளாம் நகம் வெட்டுவோம், வெட்டினா என்ன பண்ணுவோம், தூக்கி போடுவோம், இல்லை ஏதாவது பண்ணுவோம். இந்த மாதிரி நகம் வெட்டணும்னா அதை தூக்கி போடுவோம், இல்லை ஒரு பேப்பரில் வச்சு அதை இது பண்ணி தூக்கி போடுவோம், மற்ற காலில் ஏறக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணுவோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா முறுக்கு சாப்பிட்ற மாதிரி மரமரான நகத்தை கூட சாப்பிட்ருப்பாங்க. நைஸ். உக்காண்டுக்கு இந்த கட் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை, உக்காண்டு கர கரகரகான்னு சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ரிச்சர்டு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நகம் வெட்டியிருக்காரு. வீட்டில் உட்காந்து நகம் வெட்டிட்டு அது வைக்கிறதுக்கு அது எங்கே போகிறதுன்னு தெரில. அவருக்கு பக்கம் ஒரு சின்ன பாக்ஸ் இருந்திருக்கு, அந்த பாக்ஸில் இந்த நகத்தை போட்டிருக்காரு. போட்டு அப்படி மறந்துட்டார் போகிற, அதை எடுத்து கொட்ட மறந்துட்டார். அடுத்த டைம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி திரும்ப நகம் வெட்டியிருக்காரு. வெட்டிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அது சின்ன டப்பால் திரும்பி போட்டிருக்காரு. ஸோ இதை போடும்போது நம்ம ரிச்சர்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அவரோட சயின்டிஃபிக் மூளை வந்து அவருக்கு ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஐடியா வந்திருக்கு. நம்ம ஏன் இந்த குட்டி டப்பாவை வந்து ஃபில் பண்ணக்கூடாது நகத்தால், இந்த ரெண்டு டைம் வெட்டினதுக்கு இவ்வளோ நகம் சேர்ந்துருக்கு, சரி இன்னும் எத்தனை டைம் நம்ம நகம் வெட்டினா இந்த சின்ன பாக்ஸ் வந்து ரொம்பன்னு இவர் வந்து பார்த்துருக்காரு. இதே மாதிரி டெய்லியும் நகம் வெட்டுறது, அப்பப்போ நகை வெட்டுறதெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு போட்டு சேர்த்து ஆரம்பிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு சின்ன பாக்ஸ் ரொம்ப சேர்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இதே இவரோட ஒரு ஹாபியாக மாறிடுச்சு, இவருக்கு ஒரு பிடிச்ச விஷயமாக மாறிடுச்சு இது. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஜாரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி அந்த பெரிய ஜாரை ரொப்பறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்படியே நகம் வெட்டி வெட்டி அதை டப்பாவில் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து சரி எண்டி பார்க்கலாமே, எத்தனை தான் சேர்த்திக்கிறோன்னு எண்டி பார்க்கும் போது, மோர் தென் 30,000 பீசஸ் ஆஃப் நெயில்ஸ் வந்து அதுக்குள்ளே இருந்திருக்கு. இந்த மனுஷன் இதை வந்து நல்லா இப்படி வந்து கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இது இப்போ எதுவோ பெரிய விஜய் அவார்ட்ஸ் வாங்கின ரேஞ்சுக்கு இதை வந்து அவரோட வீட்டு ஷெல்ஃபில் வச்சுப்பார், அப்படியே ஷோ கேஸில் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பார். பெருசாக ஏதோ பதக்கம் வாங்கின மாதிரி இதை வச்சுருக்காராமா. வீட்டுக்கு வர்ற போகிறவங்கெல்லாம் இது என்னடா இதுன்னு கேட்கணும், இவருக்கு ஏதோ பெருசாக நம்ம பெருசாக ஏதோ செஞ்சுருக்கோன்ற மாதிரி ஒரு ஒரு பிடிச்ச விஷயம் இல்லையா. ஸோ அதை வந்து சந்தோஷமாக இந்த மாதிரி ஷோ கேஸில் வச்சு வந்து போகிறவங்களுக்கெல்லாம் பெருமையாக காமிக்கிறாரு நம்ம ரிச்சர்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேரின்ற ஒருத்தர். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஓசன் லேயர்லேயே ஓட்ட உள்ளுற அளவுக்கு சிகரெட் குடிப்பாராமா, அவ்வளோ புகை குடித்து தள்ளுவார் ஒரு நாளைக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் குடித்து போடுற அந்த இழுத்து போடுற இந்த சிகரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கார பஞ்செல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தலகாணி தைக்கலாம், அத்தனை அவ்வளோ சிகரெட் குடிப்பாராம் இவர். அது மாதிரி 2006 இவருக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி சிகரெட் எல்லாம் குடிக்காதடா, சீக்கிரம் செத்துட்டு போகிற, போதும் இதை நிறுத்திக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி அவர் பொன் மேலே அவர் அந்த குழந்தை பிறந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் நான் வந்து சிகரெட்டை குடிக்க மாட்டேன், வாழ்க்கையில் சிகரெட்டு நான் தொட மாட்டேன், இந்த மாதிரின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி இந்த இன்றைக்கி வரையும் அவர் சிகரெட்டை தொட்டதில்லை. சூப்பரில், சரி இருக்கட்டும். இந்த சிகரெட்டை விடுறதுக்கு இவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, நிக்கோட்டின்னு ஒரு கம், இந்த பபுள் கம்மை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிகரெட் குடிக்கணும், சிகரெட் இழுக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தாட் வராது, அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கம் சாப்பிடுவாங்க இவங்க. ஸோ ஒரு நாள் ஃப்ளைட்டில் போயின்னு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருனா, இதே மாதிரி ஒரு கம் சாப்பிட்டுருந்துருக்காரு. சாப்பிட்டு இதை எங்கே போடுறதுன்னு தெரில, அவருக்கு துப்புறது எங்கேதுன்னு தெரில ஃப்ளைட்டில் போகும்போது. சரி அவசரத்துக்கு பாவம் இல்லைன்னு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வாயில் எடுத்து அந்த கம்மை வந்து எடுத்து இவரோட பாக்கெட்டில் வச்சுன்னு இருக்காரு. வச்சுட்டு மறந்துட்டார் போகிற அவர். அதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திரும்பி இன்னொரு கம் சேர்த்திருக்காரு, திரும்பி அதே மாதிரி பாக்கெட்டில் வச்சுருக்காரு. அப்போ இந்த ரெண்டு கம் இவருக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னே ஏற்கனவே ஒரு கம் வச்சார் பார்த்தீங்களா, அது கூட இதையும் வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் இதுக்கப்புறம் சாப்பிட்ற எல்லா கம்மையும் எட்டுனு வந்து இது மேலே ஒட்டி ஒரு பெரிய பால் மாதிரி உருட்டக்கூடாது, நல்லா இருக்குமே, இந்த மாதிரி யோசித்து பார்த்துருக்காரு இவர். இதே மாதிரி 2006 இவர் சாப்பிட்ட கம்மெல்லாம் நல்லா ஒரு பால் மாதிரி சேர்த்து உருட்டி 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 பார்த்திங்கன்னா, மோர் தென் 92,000 கம் பால்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உருட்டி ஒரு 100 கிலோக்கு நல்லா ஒரு சின்ன பன்னிக்குட்டி சைஸ்க்கு இவர் இந்த பாலை பண்ணியிருக்காரு. நல்லா உருட்டி இது வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வரும் பண்ணியிருக்காரு இவர். பயங்கரம் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாகவே சாப்பிட்டு இந்த கிளாஸ்கில் பெஞ்சுங்களெல்லாம் ஒட்டுறது எனக்கு, நானும் பண்ணியிருக்கேன். என் ஸ்கூல் டீச்சர் சாராக பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சாரி அதுக்காக. பிறனா என்ன பண்ணுறது, கிளாஸில் உட்காந்து சாப்பிட்னு இருக்கும்போது அப்படியே நைஸாக அப்படியே அந்த டேபிள்கில் ஒட்டிடுவேன், இந்த மாதிரி நிறைய பார்த்து பண்ணியிருக்கேன் நான்.
நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கம்மெல்லாம் ஒட்டி ஒட்டி ஒரு பால் பண்ணி அதில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டோட் ரே. டோட் ரேன்னு ஒருத்தர் இருக்கார். இவருக்கு இவர் அப்படி என்ன வித்தியாசமாக கலெக்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தலை உள்ள அனிமல்ஸை தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவர்கிட்ட எல்லாமே ஆமையிலேருந்து ஆடு வரையும் பாம்புலேருந்து எல்லாமே இவர் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு தலை வச்சுன்னு வித்தியாசமாக இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது இவரோட ஒரு ஹாபியாக இருக்குது இவருக்கு. இவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாம் இந்த மாதிரி ரெண்டு தலை இருக்கிற எல்லாமே வச்சுன்னு இருக்காரு. மோர் தென் 22 அனிமல்ஸ் இருக்கான் இவர்கிட்ட ஒரு கலெக்ஷனில். இது வந்து அவர் மட்டும் வச்சுக்காமல் இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி ஆக்கிட்டு இருக்காரு. இவர் வீட்டை எந்த பப்ளிக் வேணாலும் வந்து பார்த்துட்டு போகலாம், அது கூட விளையாடிட்டு போகலாம், இந்த மாதிரி ஆடு அது இதுன்னு வச்சுன்னு இருக்காரு இல்லையா. இதே வெளியேந்து பப்ளிக்கும் வந்து பார்க்கலான்னு பர்மிஷன் கொடுத்து இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிற பொருளெல்லாம் இவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு. இவர் உலகத்தில் இருக்க எல்லா ரெண்டு தலை வச்சுன்னு இருக்க அனிமல்ஸ் எல்லாமே இவர் வீட்டில் தான் இருக்கும் போல். ஏன்னா தேடி தேடி மனுஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு வீட்டில் வச்சுன்னு இருக்காரு. ஒரு ஜூவே நடத்தின்னு இருக்காரு வீட்டில், பயங்கரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாப். பாப்னு சொல்லலாம், டால்மேன்னு சொல்லலாம். இந்த பாப் வந்து ஒரு 60 வயசு இருக்கிற ஒரு மனுஷன். ஒரு 60 வயசு இவருக்கு பாபுக்கு வந்து. இவர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு லவ் டால்னு ஒன்று கிடைக்குமாமா, அங்கே ஒரு பொண்ணு மாதிரி இருக்கும், அது பொண்ணு பொம்மை பார்பி டாலில் கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. நார்மல் நம்ம ஹியூமன் சைஸில் இருக்கவங்கெல்லாம் பெருசாக இருக்கும். இந்த பொம்மையெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்களாமா. இந்த தனியாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தனியாக இருக்கோன்ற அவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம லோன்லியாக இருக்கோம்னு தெரியக்கூடாதுன்னு இந்த மாதிரி லவ் டால்ஸை வாங்கி அவங்க வீட்டில் வச்சுக்கு வரோம். இந்த மாதிரி இவர் இருக்கார் பார்த்திங்களா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா பாபு ஒரு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து குழந்தை இல்லையாமா, அதனால ஒரு இந்த மாதிரி ஒரு டாலை வாங்கியிருக்காரு. இது வாங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு குழந்தை இல்லைன்றதே இவருக்கு தெரியல, ஒரு மாதிரி அது மறந்துட்டு சந்தோஷமாக இருந்திருக்காரு. ஸோ இது இவருக்கு பிடிச்சி போய் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா இதை கலெக்ட் பண்ணலாமே, நம்ம ஏன் அதை கலெக்ட் பண்ணக்கூடாது, எல்லாம் தனியாக இருக்கோம் நம்ம லோன்லியாக இருக்கோம், அதுக்காக தான் இந்த மாதிரி லவ் டால்ஸை வாங்கினோமா, என்ன நம்ம இதை கலெக்ட் பண்ணலாமேன்னு இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கி இவரோட டால் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 240 டால்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே ஏன்டா வாங்கலைன்னு கேட்டால் நான் எங்கள் வீட்டில் வந்து இதுக்கு மேலே இடம் இல்லை, அதனால தான் நான் நிறுத்திட்டேன்னு சொல்லியிருக்காரு இவர். ஏன்னா இடம் இருந்திருந்தால் இன்னும் வாங்கியிருப்பார் போல், அவ்வளோ பொம்மை வாங்கி வச்சுருக்காரு இவர் நம்ம பாப். நார்மலாகவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இந்த வீட்டில் நைட்டு எழுறோம்னு நினச்சிக்கோங்க, ஒரு 2 மணிக்கு எழுந்து உச்சா போகிறதுக்கு எழுறோம், ஏதாவது ஒரு பொம்மை அங்கங்கே நம்ம பார்த்துன்னு இருந்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஏதாவது டேபிள் மேலே ஒரு பொம்மை உட்காந்து இருக்கும், தங்கச்சி வீட்டில் ஏதாவது இருந்துச்சுனாலே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நம்ம பாப் வீட்டில் பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி எல்லா இடத்துலையுமே ஒரு பொம்மை உங்களை பார்த்துன்னு இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும்ல. சரி, இந்த பாப் வந்து இந்த மாதிரி 200 மேலே இந்த மாதிரி லவ் டால்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காருல்ல, சரி இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஏன்னா ஒரு பொம்மை எவ்வளோ இருக்கும், ஒரு 600-700 வாங்கியிருப்பார், சரி இந்த மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய் இவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு இந்த பொம்மைங்களெல்லாம் வாங்கிறதுக்கு, இந்த லவ் டால்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் சும்மா வச்சுக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இவர் பாப். ஆனால் பாபுக்கு இந்த பொம்மையும் கூட இருக்கிறது பிடிச்சிருக்காமா, சந்தோஷமாக இருக்குன்னு இந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் லவ் டால்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காரு நம்ம பாப். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன். இதுக்கு இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு சரி கலெக்ட் பண்ணுறாங்க, பபுள் கம் உருண்டை பிடிச்சாங்க, இந்த மாதிரி டாலை கலெக்ட் பண்ணாங்க, அது இதுன்னு நெயில்ஸை கலெக்ட் பண்ணாங்க, எல்லாமே சரி சிம்பிளாக இருக்குது நம்மளும் தான் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் இருக்கார் ஒருத்தர், ஜார்ஜ்னு ஒருத்தர் யூஎஸ்ஏலேருந்து. இவர் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை வந்து கலெக்ட் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்திங்கன்னா பூப், சாணி, கக்கா, இந்த மாதிரி இதை கலெக்ட் பண்ணுறாரு. இதில் என்னடா கலெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம், நானும் அப்படி தான் நினச்சேன். என்ன பண்ணுவார் இவரு தெரில, என்ன கப்பில் போய் வாயிலிருந்து வைப்பாரா என்ன எனக்கு தெரில எனக்கு. அப்புறம் சரி இவரை பற்றி போய் கூகுளெல்லாம் படித்து பார்த்துக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இவர் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பூப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாராமா. ப்ரீ ஹிஸ்டாரிக்னால் இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரோட்டில் மாட்டு சாணி போட்டுருச்சு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பொறிக்கினு வந்து வைக்க மாட்டார் இவர். இவர் வந்து கலெக்ட் பண்ணுற பூப்பே வேறு. இவர் பார்த்திங்கன்னா ஃபாசிலைஸ்டு பூப்பை தான் கலெக்ட் பண்ணுவாராம். இவர் கலெக்ட் பண்ணுற பூப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாசிலைஸ்டு பூப்பாமா, ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பூப். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாசில் ஆகிட்ருக்கும், இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே டைனோசருங்க அதுங்கெல்லாம் போட்ட பூப்பு இது, சும்மா இப்போ போட்ட பூப்பை ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வைக்கிறது இந்த மாதிரி கலெக்ஷன் இல்லை இது. இந்த மாதிரி இவரோட கலெக்ஷனில் மோர் தென் 1277 பூப்ஸ் இருக்காங்க இவர்கிட்ட, அதுவும் எல்லாம் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பூப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு இவரோட கலெக்ஷனில். இவர் கலெக்ஷனில் ஒரு பயங்கரமான ஒரு பீஸ் இருக்காமா, அதுதான் ஃபேமஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பூப் மட்டும் பார்த்திங்கன்னா 1.95 kg பூப் அது. அந்த கக்காவே 1 கிலோவுக்கு மேலே இருக்குன்னா இந்த கக்காவை போட்டது யாராக இருக்கும்,
இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்களே இவர் யாராக இருக்கோன்னு இவர் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் இது வந்து ஒரு 6 மீட்டர் லாங் இருக்கிற ஒரு குரொக்கடைல் ஃபேமிலியை சேர்ந்த ஏதாவது ஒரு அலகேட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் இதை போட்டிருக்கலாம் இந்த வேலையை செஞ்சுருக்கலான்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி 2017 பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்திருக்கு. இந்த மாதிரி பயங்கரமாக பூப்பெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்காக இவரோட பேர் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கில் இருக்குது. மோர் தென் 9 கண்ட்ரீஸுக்கு போய் இந்த பூப்பெல்லாம் இவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு. தேடி தேடி போவார் இந்த மனுஷன், எங்கெல்லாம் பூப்பு இருக்குது எங்கெல்லாம் கக்கா இருக்குன்னு தேடி போய் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கக்கா இந்த மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் கக்காஸ் எல்லாம் இவர் வந்து கலெக்ட் பண்ணி எட்டுனு வருவார். இந்த மாதிரி கண்ட்ரி கண்ட்ரியாக போய் 9 கண்ட்ரிக்கு மேலே போயிருக்காராமா, இந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் போய் அங்கே இருக்க கக்கா எல்லாம் கலெக்ட் பண்ணி எட்டுனு வந்து வச்சுக்கிறது தான் இவரோட ஹாபி. கலெக்ஷனு எல்லாமே இவருக்கு கக்கா தான். நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன் எல்லாம் பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது கலெக்ஷன் எல்லாம் பண்ணுறீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன கலெக்ட் பண்ணுறீங்க இல்லை இல்லை இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை ஒரு மாதிரி நம்ம பூப் தலைவர் மாதிரி ஏதாவது எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கும் ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த டைம் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் ஜஸ்ட் டாக் தமிழா. அந்த மாடு சாணி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், கவர் தட்டெல்லாம் எட்டுன்னு வா பாப்பா, வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகலாம்.